இந்திய கடற்படை கமாண்டர்கள் மாநாடு 2020 புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இந்திய கடற்படையைச் சேர்ந்த கமாண்டர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார். இந்த முக்கிய மாநாட்டில் கடற்படை தளபதி, துணைத் தளபதிகள் மற்றும் கமாண்டர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். இந்த மாநாட்டின் போது கடற்படையின் முக்கிய செயல்பாடுகள், பொருட்கள் மற்றும் தளவாடங்கள், மனித ஆற்றல், பயிற்சிகள் மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட இருக்கிறது. இந்த ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட செயல்பாடுகள் மற்றும் எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது. முப்படை தலைமை தளபதி நியமனத்திற்கு பிறகு நடைபெறும் முதல் கடற்படை கமாண்டர்கள் மாநாடு இதுவாகும். முப்படைகளுக்கும் தேவையான தளவாடங்கள், படைகளின் தயார் நிலை, படைகளின் திறனை அதிகரிப்பது போன்ற பல்வேறு விஷயங்களும் இதில் விவாதிக்கப்பட உள்ளன. இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடியின் சாகர்மாலா திட்டம் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.